பிக் பாஸ் தமிழ் சீசன் 6வது நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் அசிம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை என்று காஜல் பசுபதி தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். அசிமுக்கு எதிராக பல சின்னத்திரை நடிகர் நடிகைகள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது காஜல் பதிவு சமூக வலைதளத்திலும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அசிமுக்கு ஆதரவாக காஜல் பசுபதி போஸ்டை கலாய்த்தவருக்கு காஜல் பதிலடி கொடுத்திருக்கிறார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 நிகழ்ச்சியில் சின்னத்திரை நடிகராக இருக்கும் அசிம் சீரியலில் கதாநாயகராக நடித்து பெயர் வாங்கியதை விட நிகழ்ச்சியின் மூலமாக அதிகமாக பரபரப்பை ஏற்படுத்தி பிரபலமாக நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சண்டை மட்டும்தான் தீர்வு என்று நினைத்தபடியே இவர் செயல்பட்டு வருவதாக ரசிகர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனாலும் இவருக்கு ஆதரவு ஒவ்வொரு குவிந்து வருகிறது. முதல் வாரத்திலிருந்து தொடர்ந்து அசிம் பல வாரங்களாகவே எலிமினேஷன் லிஸ்டில் வந்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு இருப்பதன் காரணமாகவே இவர் ஒவ்வொரு வாரமும் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கமல் என்னதான் இவரை வார இறுதி நாட்களில் திட்டி தீர்த்து அறிவுரை கூறி கண்டிப்பு கொடுத்தாலும் இவர் வழக்கமாக செயல்படும் முறையிலேயே இவர் செய்து கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு இவர் கமல் பேசியதை நினைத்து வருது திங்கட்கிழமை காலையில் மீண்டும் பழைய செயலுக்கே மாறுவதும் ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று இவரை குறித்து கலாய்த்து வருகின்றனர். இந்த நிலையில் ரசிகர்கள் தான் இவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் பிரபலங்கள் குறிப்பாக இவரோட சீரியலில் பணிபுரிந்த நடிகர் நடிகைகள் இவரை குறித்து பல நெகட்டிவ் கருத்துக்களையே கூறி வருகிறார்கள். இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சக நடிகைகளை தரக்குறைவாக பேசி வருவதால் அசிம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வெளியேயும் இப்படித்தான் இருக்கிறார் என்று இவரை குறித்து பலரும் பேட்டி கொடுத்து வருகின்றனர். இவரை குறித்து பலரும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது வெள்ளித்திரை சின்னத்திரையில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகை காஜல் பசுபதி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அதில் உனக்கு எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பில்லை தம்பி என்று கேப்ஷன் கொடுத்து அதற்கு கீழே அசிம் ஏன் ஏன் என கேட்பதும் போன்று ஏனா நீ எல்லாம் ஜெயித்தால் தவறான உதாரணம் ஆகிவிடும் டா சைக்கோ என்கிற வார்த்தையை கேப்ஷனாக கொடுத்து இருக்கிறார். ஓபனாக இவர் வெளியிட்ட இந்த கருத்து சமூக வலைதளத்தில் பலருடைய பாராட்டையும் எதிர்ப்பையும் பெற்று வருகிறது. அதில் ரசிகர் ஒருத்தர் நீங்களும் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜெயிக்க முடியாமல் தானே வெளியே வந்து விட்டீங்க என கேட்க எவ்வளவு வேணா சீப்பா செஞ்சு ஜெயிக்க யோசிக்க உங்க அசிம் இல்லையே என்று பதில் கூறியிருக்கிறார். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.